பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் மற்றும் பிடிஐ தலைவர் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பெஷாவரில் பாகிஸ்தான் தெஹ்ரிக்-இ இன்சாப் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மட்டுமல்ல ஆப்கானிஸ்தான் பொதுமக்களும் கலவரம் மற்றும் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தான் பிரஜைகளுக்கு பெரும் தொகையை கொடுத்து கலவரத்தை பிடிஐ தலைமை ஏற்பாடு செய்ததாக பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட பின்னர் அமலாக்கப் பிரிவினர் ஒப்புதல் வாக்குமூலத்தை வெளியிட்டுள்ளனர். 3 ஆப்கானிஸ்தான் பிரஜைகளின் வாக்குமூலம் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் பிடிஐ தலைமை மூலம் லஞ்சம் பெற்றதாக அவர் கூறியுள்ளனர். கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் காபூல் மற்றும் மசாரி-இ-கெரிப் நகரைச் சேர்ந்தவர்கள் என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையில் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீர் சனிக்கிழமையன்று ஆயுதப்படைகள் அதன் நிறுவனங்களின் புனிதம் மற்றும் பாதுகாப்பை நாசப்படுத்தவோ அல்லது முகரவோ முயற்சிப்பதை பொறுத்துக்கொள்ளாது என்றும் மே 9 நாசவேலியை திட்டமிட்டவர்கள் தூண்டியவர்கள் என அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ளார். மியான்வாலியில் உள்ள பாகிஸ்தான் விமானப்படை தளத்தில் மே 9 அன்று நடந்த வன்முறை கலவரத்தின் போது கலவரக்காரர்கள் விமானங்களை எரிக்க விரும்புவதாக பாகிஸ்தான் பஞ்சாப் இடைக்கால முதல்வர் மொஹ்சின் நக்வி ஞாயிற்றுக்கிழமை கூறியதாக செய்தி வெளியானது. மியான்வாலியில் பெரும்பாலானவர்கள் ஆயுதம் ஏந்தியவர்கள் என்று அவர் கூறியுள்ளார். இது பாகிஸ்தான் மீதான தாக்குதல் என்றார். பிடிஐ கலவரக்காரர்கள் 108 கார்கள் மற்றும் 26 கட்டிடங்களை எரித்ததாகவும் பாதுகாப்பான நகரங்கள் கேமராக்களையும் சேதப்படுத்தியதாகவும் நக்வி கூறினார். பாகிஸ்தான் பஞ்சாப் ஐஜி மற்றும் தலைமைச் செயலாளருடன் ஞாயிற்றுக்கிழமை லாகூரில் உள்ள சிஎம் ஹவுஸில் செய்தியாளர் கூட்டத்தில் உரையாற்றிய நக்வி, ஜின்னா ஹவுஸ் அல்லது கார்ப்ஸ் கமாண்டர் ஹவுஸ் மீதான தாக்குதலில் பிடிஐ பெண் தலைவர் யாஸ்மின் ரஹீக் முக்கிய பங்கு வகித்தார். ஜின்னா இல்லத்துக்கு வெளியே சுமார் 3400 பேரும் ஜின்னா இல்லத்திற்கு சுமார் 400 பேரும் இருந்ததாக அவர் கூறியுள்ளார். இதனைக்கும் மத்தியில் இம்ரான் மீது பாகிஸ்தான் இராணுவ சட்டம் 50-60 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள langafood.com என்னும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.